வெல்கம் டு சிஎன்டி சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சுரட வால்ஸில் 2x2, 3x2 ரெண்டு டைப்ஸ் இருக்குது. அதில் நார்மலி க்ளோஸ்டு, நார்மலி ஓப்பன் ஃபங்க்ஷன் எப்படி நடக்கும்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2x2 சுரட வால். இந்த 2x2னா என்னென்னா, ரெண்டு போர்ட் இருக்கும், ரெண்டு பொசிஷன் நடக்கும் அந்த வாலில். இந்த வீடியோ இந்த டயக்ராம் பாருங்கள். 1, 2 இந்த ரெண்டு போர்ட் இருக்குது, ரெண்டு பொசிஷன். நார்மலாக காயில் டிஎன்ஜெஸ்டாக இருக்கும்போது இந்த பொசிஷனும், காயில் எனர்ஜெஸ்ட் ஆகிடுச்சுன்னா இந்த பொசிஷனுக்கும் மாறும். இதுதான் 2x2. இப்போது இந்த 2x2 சுருடைய வால்னா, நார்மலி க்ளோஸ்டு ஸ்கிமாட்டிக் டயக்ராம் பார்க்க போகிறோம். நார்மலாக க்ளோஸில் இருக்கும்போது வால்வில் நமக்கு வந்து இன்புட்டில் கொடுக்குற நம்பர் 1 கொடுக்குற ஏர் சப்ளை வந்து நமக்கு அவுட்புட்க்கு போகாது. எப்போ காயில் எனர்ஜெஸ்ட் ஆகுதோ அப்போ வந்து நமக்கு இந்த பொசிஷன் சேஞ்ச் ஆகும், அப்போது கொடுக்குற ஏர் சப்ளை வந்து நமக்கு அவுட்புட்டுக்கு போகும். இது நார்மலி க்ளோஸ் ஃபங்க்ஷன். நார்மலி ஓப்பன் ஃபங்க்ஷன் வால்வுனா, நம்ம கொடுக்குற ஏர் சப்ளை வந்து, இன்புட் சப்ளை வந்து டைரெக்டாக நமக்கு அவுட்புட்டு போயிட்டே இருக்கும், சிலிண்டருக்கு போயிட்டே இருக்கும். எப்போ நமக்கு காயில் எனர்ஜெஸ்ட் ஆகுதோ அப்போ நமக்கு இன்புட் சப்ளை கட் ஆகி இந்த பொசிஷனுக்கு வந்துடும். காயில் எனர்ஜெஸ்ட் ஆகும் போது நமக்கு வந்து அவுட்புட் வந்து போகாது. இதுதான் நார்மலி ஓப்பன் பொசிஷனு. நமக்கு எப்போ காயில் வந்து எனர்ஜெஸ்ட் ஆகுதோ அப்போ வந்து நமக்கு வந்து போகிற அந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆகிடும். இது நார்மலி ஓப்பனு. நமக்கு வந்து நார்மலி க்ளோஸ்டில் எப்போ காயில் ஆக்ட் ஆகுதோ அப்போ வந்து நமக்கு வந்து ஏர் ஃப்ளோ வந்து போகும் சிலிண்டருக்கு. இதுதான் நமக்கு நார்மலி க்ளோஸ்டு. 3x2 சுருடைய வால்னா பாருங்கள், 3 போர்ட் இருக்குது, இன்புட் போர்ட்டு, எக்ஸாஸ்ட் போர்ட்டு, அப்புறம் இது அவுட்புட் போர்ட்டு, அப்புறம் 2 பொசிஷன். காயில் டிஎனர்ஜிஸ்டாக இருக்கும் போது இந்த பொசிஷனும், காயில் எனர்ஜிஸ்ட் ஆகிடுச்சுன்னா இந்த பொசிஷனுக்கும் வால்வு மாறும். இது நார்மலி க்ளோஸ்டு வால்வு. நார்மல் கோஸ்ட்னா நமக்கு நார்மலாக வந்து அவுட்புட்டுக்கு வந்து ஏர் போகாது, கொடுக்குற இன்புட் ஏர் சப்ளை வந்து அவுட்புட்டு போகாது. எப்போ காயில் எனர்ஜெஸ்ட் ஆகுதோ அப்போ வந்து அவுட்புட்டுக்கு நமக்கு ஏர் போகும், நம்பர் 1 போர்ட்டு நம்பர் 2க்கு ஏர் போகும். இது நார்மலி க்ளோஸ்டு வால்வு. நார்மலி ஓப்பன் டைப்னா, ஓப்பன் வால்வுனா நார்மலாக நமக்கு கொடுக்குற இன்புட் ஏர் சப்ளை வந்து அவுட்புட்டுக்கு போயிட்டு இருக்கும். எப்போ காயில் நமக்கு எனர்ஜெஸ்ட் ஆகுதோ அப்போ வந்து நமக்கு இன்புட் சப்ளை வந்து அவுட்புட்டுக்கு போகாது. இதுதான் நார்மலி ஓப்பன் பொசிஷனு. 3x2 சொன்ன காயில் எப்போ எனர்ஜெஸ்ட் ஆகுதோ அப்போ நமக்கு வந்து ஏர் ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆகிடும், வால்வு க்ளோஸ் ஆகிடும். இது நார்மலி ஓப்பன். காயில் டிஎனர்ஜெஸ்டாக இருக்கும்போது நமக்கு வந்து ஃப்ளோ போயிட்டே இருக்கும். எப்போ காயில் ஆக்ட் ஆகுதோ அப்போ வந்து நமக்கு ஃப்ளோ கட் ஆகிடும். இதுதான் நார்மலி ஓப்பன். நார்மலி க்ளோஸாக நார்மலி வால்வு க்ளோஸ் பொசிஷனில் இருக்கும். எப்போ நமக்கு காயில் ஆக்ட் ஆகுதோ அப்போ வந்து ஃப்ளோ வால்வுக்கு ஃப்ளோ ஏர் சப்ளை போய் வால்வ் ஓப்பன் ஆகும். இதுதான் நார்மலி க்ளோஸ் பொசிஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.